கிழகல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அப்கமிங் மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க அவங்க எல்லாருமே மனம் திறந்து நம்மளும் வரவேற்றிட்டே இருக்கோம் ஒவ்வொரு படங்கள் மூலமாக ஓப்பனிங் மூலமாகவும் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஐடென்டிட்டியாக மாறி போனோம் ஒரு நடிகை இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் எஸ் இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ் கூட எல்லாரு கூட நடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம அஜித் சார் கூடிய கமல் சார் மட்டும் தான் நடிக்கல அப்படின்ற ஒரு கேப் போட்டு தான் இருக்கு அது கூட கூடிய சீக்கிரத்தில் வந்து கௌதம் மேனேஜர் வந்து ஏதாவது ஒரு படம் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பேரா போட்டு அந்த ஆசையை நிறைவேற்றிடுவார் அப்படின்னு

வச்சுக்கோங்களேன் அவங்க மொட்டை மாடியில் நிற்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குட்டியாக ஒரு பப்பியா இன்னொரு நாய்க்குட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது அந்த சூரியனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக சில்லவுட்டில் இருந்தாலுமே கூட அவங்க அழகாக ரசிக்கிற மாதிரி இருக்காங்க ஸோ இந்த போட்டோ இப்போ பயங்கரம் வைரல் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் வித் மை குவாரண்டைன் டைம் பாட் ரிபீட் அது மட்டும் இல்லாமல் வித் மை குவாரண்டைன் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அதில் வர ஸ்பெஷல் மென்ஷன் வேறு பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்து நிறைய என்ன பட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம அந்த இடத்துல இருந்துருக்கூடாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இயக்கங்கள்லாம் இருந்தாலும் கூட எஸ் என்ன நடக்குமோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போய்டும் அடுத்த அப்டேட் என்னென்ன பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம தமிழ் சினிமாவில் இன்னொரு முன்னணி நடிகை எஸ் நம்பர் ஒன் நடிக்கிற மாதிரி என்ன சொன்னாலுமே வந்து அவங்கள தான் குறிக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேக் டு பேக் நல்ல நல்ல படங்களை சூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க முக்கியமாக இந்த ஹீரோயின் ஸ்கிரிப்ட் இருக்கா வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஹீரோயின் ஸ்கிரிப்ட்லாம் சூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம விக்னேஷ் சிவன் கூட இணைய காத்துட்டு இருக்காங்க ஐ மீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தில் ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கையில் இருக்கும்போது ஒரு படம் மட்டும் என்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் மட்டும் முடிகிற டைம் இந்த கொரோனா வந்து கொலை பண்ணிடுச்சேப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நெட்ரிக்கன் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்த எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தோட இறுதி கட்டத்தில் அப்படின்னு அப்படியே அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஸோ இந்த கொரோனா பிரச்சனை ஷட் டவுன் அப்படின்னும் போது லாக்டவுன் எல்லாமே நின்று போச்சாமா தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அந்த படத்தை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே திருப்பி அவங்களோட ஷெட்யூல் வாங்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அந்த காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ரொம்ப அதிகமாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இந்த பிரச்சனைலாம் எப்போ முடிய போகுது அப்படின்ற கேள்விக்குறிலேயே போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சால் மட்டுமே அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் தெரியும் ஸோ அந்த வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நைந்தரா மேடம் கொஞ்சம் பாவம் தான் ஏன்னா வந்து போன வருஷம் நிறைய படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படமும் நிறைய படம் நடிச்சுட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி பிரச்சனை மாட்டும் போது ஸோ நிறைய படங்கள் வந்து கால்ஷீட் பிரச்சனைகள் கண்டிப்பாக நினைக்கிறேன் ஸோ இந்த பிரச்சனைலாம் சீக்கிரமாக முடிஞ்சு அவங்களுடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க நானும் காத்துட்டு இருக்கேன் சோ அவங்களுடைய அடுத்த படத்துக்கு இந்த படத்தையும் நீ ரொம்ப காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மர கவக்கீழே கவனி பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸ்க்லீஸ்வான சினிமா அப்படிலாம் உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தெரிய விட்டுருக்கேன்